73-74 சண்டை செய்ய ஆரம்பிக்கிறேன். எனக்கு ஏதோ சைதாப்பட்டில் வந்து பெரிய தாதாங்கள் மாம்பழம் அமைச்சர் பாக்ஸிங்கே வெயிட் போட்டோம். இப்போ தமிழ்நாட்டில் வந்து அமைச்சர் பாக்ஸிங்கே ஸ்டார்ட் பண்ணல. ஃபஸ்ட்டு எதுக்காக அவங்க வழிமாறணும்? வழிமாறணும்னா எல்லாருமே சொல்ல முடியாது. அங்கே ஆரியாவை சண்டை போடும்போது அந்த ஸ்டெப்ஸு எனக்குன்னு சொல்லலாம், பரம்பரை சார்பட்டா பரம்பரைக்கும் எல்லாருக்குமே அந்த ஒரு இது. ஏன்னா சார்பட்டா பரம்பரைன்னு பேர் எடுத்து வச்சிங்க பாருங்கள். அது வந்து டான்ஸிங் அப்படின்றது ஒன்று இருந்திருக்கா ஸ்டேஜுக்குள்ளே? அதாவது டான்ஸிங்னா அந்த ஸ்டெப்ஸு சண்டை போடும்போது. இப்போ அந்த படத்தில் வந்து ஒரு பெரிய மைனஸ் பாயிண்ட்டு அந்த ரோஸ் போயிருந்தேன். ஐயா வணக்கங்க. ஐயா வணக்கம். ஐயா உங்கள் பேர் சொல்லுங்கள். நீங்கள் எத்தனை வருஷமாக குத்துச்சனில் இருந்தீங்க? நான் வந்து கே டில்லி ராஜ், மாம்பழம் பாக்ஸர், லிட்டில் ஸ்டார் கே டில்லி ராஜ். நான் வந்து 69 9th படிக்கும் பாக்ஸிங் கற்றுனேன். அப்பா வந்து தமிழ் பாக்ஸர், தமிழ் சண்டை போடுறவர். அம்மாவுக்கு அப்பா வந்து தாத்தா அந்த காலத்தில் பெரிய தாதா காக்கா தோப்புல பொருசாகத்தில் நமக்கு அந்த ரத்த ஊர்லேருந்து அப்பா வந்து பாக்ஸிங் கற்றுக்கணுன்ட்டு நான் வந்து 69 பாக்ஸிங் கற்றுக்கினேன். 22 எஸ்எல்சி முடித்ததுக்கப்புறம் நான் வந்து ஃபஸ்ட்டு 23-25 ஞாபகம் இல்லை. அப்போ நான் ஃபைட் பண்ணுறேன். எனக்கு 67 ஆகுது. அப்புறம் பாக்ஸிங் பண்ணுறேன். வேளச்சேரியில் ஃபஸ்ட்டு சண்டை செகண்டில் நாக் அவுட் பண்ணுறேன். ரவணியான்றதை ஒரு லெஃப்ட்லேயே கீழே வந்து அடி பண்ணி நாக் அவுட் பண்ணுறாங்க. அப்புறம் சண்டை போட்டு அதுக்கப்புறம் மப்சல்லே அந்த சர்தார் பாஷா அப்புறம் நிறைய பேர் அங்கே மப்சலில் நிறைய போட்டிருக்கேன். அதே மாதிரி இங்கே வந்து நான் சார்பட்டா பரம்பரையை சேர்ந்தேன். என்னோடய வாத்தியார் வந்து அவருக்கு அமரர் ராயபுரம் ஏழுமலை நாயக்கர் அவருடைய வாத்தியார் ஸ்ட்ரென்த் ராயபுரம் ஆரிய லால் ஆறுமுகம் அவரோட சிஷியை எங்கள் வீட்டில் வந்து கற்றுக் கொடுத்துருக்காரு எனக்கு. அவர்கிட்ட இருக்கும்போது நான் 73-74 சண்டை செய்ய ஆரம்பிக்கிறேன். எனக்கு க்ளோஸ் போடும்போதெல்லாம் ஏதோ சைதாப்பட்டில் வந்து பெரிய தாதாங்கள் மாம்பழம் பாக்ஸர் ரைட் ஆர் குள்ளமணி கே நகர்மணி குயிக் பாக்ஸர் இவங்களாம் எனக்கு கூட இருந்து அவரும் எங்களுக்கு வாத்தியார் மாதிரி தான் எனக்கு. அந்த நகர்மானின்ற என்னுடைய புல்லு கோச்சர் அவர் தான் எனக்கு. எங்கள் வாத்தியார் அந்த லால் ஆரம்ப ஏழுமல் நாய்க்கோட வாத்தியார் வந்து இறந்து போயிட்டாங்க. அவரும் இறந்து அவர் இருக்கும்போதே வந்து நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது இவர் மணி நகர்மணி வந்தாருன்னா நம்ம வாத்தியார் சொல்லுவார், லால் வாத்தியார் நீ வந்து டெல்லியே பாருன்னுவார். ஒரு தனியாக என் மேலே ஒரு அக்கறை எடுத்து அந்த தனியாக நாலு பேர் செய்யும்போது என்னை தனியாக பண்ண கவனிப்பாங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நான் வளர்ந்துவேன். ரெண்டாவது வீட்லேயே பாக்ஸிங் கிளப் இருந்தால அவர் எங்கள் மாஸ்டர் இருந்தோடனே அவர் எங்கள் வாத்தியார் நகர்மணி வாலண்டியராக வந்து நீ ப்ராக்டிஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லி கொடுத்து திருப்பி அவரை என்கரேஜ் பண்ணி கொடுத்து நிறைய சண்டை விவரத்துக்கெல்லாம் அவர் எனக்கு குரு மட்டும் இல்லை, என்னோட எனக்கு எல்லாம் செய்கிற அவர் தான். ஒரு ஜட்டி ஒரு மாதிரி இருந்தால் கூட ஒரு ஒன்று ஷார்ட்ஸ் வாங்கி போடு, ஷூ வாங்கணும், முட்டை பால், அது கல்யாணம் ரன்னிங் போயிட்டு வரும்போது ஒரு பெரிய இதில் மாட்டு வால் சூப்பு கொடுத்து அனுப்புவார். இந்த என்னுடைய வளர்ச்சியில் இன்றைக்கி அந்த உடம்பு ஒரு இது அந்த ஸ்ட்ரென்த் இருக்குதுன்னா அதுக்கு நகர்மணியே காரணம். ஏன்னா அவர் கொடுத்த தீனிங்களில் தான் நான் நிறைய சண்டைப்பட்டேன். வீட்டில் பண்ணுவாங்க, நாங்களும் இருந்தாலும் ஒரு பரம்பரை இதில் அவருக்கு சார்பட்டா அவரும் சார்பட்டா என்னை வந்து வளர்த்தது அவர் நகர்மணி. அதனால் இன்றைக்கும் அவர் இருக்கார் அவர் சைதாப்பேட்டில், அவர் இதோ கட்சியில் இருக்கார். ஆனால் பாக்ஸிங்கில் வந்து என்னை தடுத்து நல்லா ஃபுல்லாக தயார் பண்ணிவிட்டவர் அவர் மறக்க முடியாத கே நகர்மணி. அதே மாதிரி ப்ராக்டிஸுக்கு ஸ்பேரிக்கு நான் ராயபுரம் போவேன். ராயபுரத்தில் ஏழுமல் நாயக்கர் ரூமில் வந்து தொப்ப முதலை தெருன்னு நினைக்கிறேன் அந்த இதில் வந்து கிளப்பு அங்கே போய் ப்ராக்டிஸ் பண்ணோம். அப்போ ஸ்பேரிங் பண்ணது காளி பெரிய ஒரு ரவுடி பாக்ஸராக இருந்தது அவர் மேலே. அங்கே எங்கள் ரூமில் இருக்கோம் எல்லோரும் ஸ்பேர் பண்ணியிருக்கோம். நிறைய பசங்க அந்த ஏழுமல் நாயக்கர் வந்து நிறைய பேர் வந்து ரயில்வேக்கு விட்டுருக்காரு. இந்த எம்டிஏ பாக்ஸிங் கிளப் சார்பாக நிறைய பேர் செஞ்சு வேலைக்கு போயிருக்கோம். நிறைய பேர் அங்கே இருக்கும்போது எனக்கு நிறைய பேர் பக்கத்தில் மாடல் லைன் சிவராஜன் ஒருத்தர் வந்து இறந்துட்டார், அவர் ரூமில் ஸ்பேர் பண்ணியிருக்கேன் நிறைய. அது இல்லாமல் இந்த விகே பரமசிவனும் வந்து எதிர் பரம்பரையாக இருந்தாலும் எனக்கு கடைசி காலத்தில் வந்து லாஸ்ட் சண்டை ஒன்று போடும்போது டேப்லெட்டில் போடும்போது எனக்கு அவர் தான் கோச்சர், எல்லாம் ட்ரைனிங் கொடுத்தாரு. அது ஒரு ஒரு வைராக்கியமான சண்டை. அந்த சண்டையில் நீ வின் பண்ணோம், அவங்க எதிரி அவங்க பரம்பரை ஆளுக்கே அகின்ஸாக எனக்கு சொல்லி கொடுத்தா நம்ம கூடவே இருந்தார். எங்கள் எல்லாருக்குமே அவருக்கு அந்த பரம்பரை வெறி இல்லாமல் எல்லாருமே நல்ல பழக்கம் அவருக்கு. சார்பட்டாவது தான் இல்லை, இன்றைக்கி அவர் அதாவது ஒரு கான்ட்ராக்ட் எடுக்கிறாருன்னா அவருக்கு தெரியாத ஆளே கிடையாது. சிட்டிக்குள்ளே எல்லா பாக்ஸும்
சுந்தரராஜிலேருந்து பக்தர் செல்வெல்லாம் கூட எல்லாருமே அவர்கிட்ட பா பரமனும் கூப்பிட்ற அளவுக்கு ஃபேமஸ். அவர் நிறைய ஃபைட் நாக் அவுட் பண்ணியிருக்காரு. அந்த மாதிரி சார்பட்டாவில் வந்து இன்றைக்கி ஒரு பெரிய இதுன்னா சார்பட்டா தான். சார்பட்டா தான் அது நீங்கள் சொன்னீங்க. இப்போ ஸ்பேரிங் போகிறப்ப கூட ரவுடி அப்படின்ற மாதிரி வார்த்தையை பயன்படுத்துகிறீங்க, அது எதுக்காக அதை பயன்படுத்துகிறீங்க? அதுனால் அவங்க அவங்க ஒரு பெரிய ஆள், அவர் மேலே ப்ராக்டிஸ் பண்ணோன்னா வந்து காளின்னு ஒரு பயங்கரமான ஆள். ஏன்னா சில பேர் கெடுத்து கெட்டு போச்சு. அதனால் பாக்ஸிங் வந்து முத முறையில் நான் வந்து அமைச்சூர் பாக்ஸிங்கே வெயிட் போட்டோம். இப்போ தமிழ்நாட்டில் வந்து அமைச்சூர் பாக்ஸிங்கே ஸ்டார்ட் பண்ணல. ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போது நாங்கள் வந்து கிருஷ்ணன் காலேஜில் டேவிட் ஹென்ரி டேவிட் யாரோ மெடிக்கல் ஃபிட்னஸ், அதான் அந்த ஃபிசிக்கல் டைரக்டர், அவர் நாங்கள் போய் பேசும்போது இந்த மாதிரி வந்து தமிழ்நாட்டில் பக்கத்தில் வர பெங்களூரில் கூட நிறைய இதெல்லாம் இருக்குது, கிளப்லாம் இருக்குது. ஆனால் நம்ம நாட்டில் வந்து தமிழ்நாட்டில் ரொம்ப அந்த பாக்ஸிங்கே தவறாக பயன்படுத்த இதுவாச்சு. நம்ம திருப்பி கொண்டு வரணும்னு முதல் முறையாக வந்து கிருஷ்ணன் காலேஜில் ஃபஸ்ட்டு ஃபைட் வைக்கிறேன். அப்போ நான் வெயிட் போடுறேன். அப்போ அந்த விகே பரமசிவன் பரமேஸ்வர் வந்து கண்ணையராவ் ஒருத்தர் சூழலில் பெரிய பாக்ஸர் பிஎஸ் கண்ணையராவ் அவர் கிளப்பில் சேர்ந்து போடுறேன். நான் இங்கே அவர் பேர்லாம் கொடுத்து அவர் கூட்டு போனார். போய் போட்டோம். போடும்போது நான் பண்ணேன் இந்த எனக்கு வந்து ஃபெதர் வெயிட். அந்த ஃபெதர் வெயிட்டில் போகும்போது அவங்க ஒரே நேரத்தில் ரெண்டு பேருக்கு வந்தது, அந்த கண்ணையராவோட சிசியனும் எனக்கும் வந்தது. ஏன்னா நான் வேறு கிளப்பில் சேர்ந்தேன். அந்த பரமேஸ்வன் கூட கூட்டணும், அவர் என்ன பண்ணுறா அவங்க பையனுக்கு இந்த ஃபெதர் வெயிட்லாம் இவனை கட் பண்ணிட்டு எனக்கு சண்டை விடணும் அவனுக்கு விட்டாங்க. ஃபஸ்ட்டு எனக்கு அடிபட்டு போச்சு, திருத்திட்டாங்க. அதுக்கு கஷ்டமாகிடுச்சு எனக்கு. அவர் வாத்தியார் கூட சண்டை போட்டார். ஏன்னா அவருக்கு அவர் வாத்தியார், ஏன் இந்த மாதிரி பண்ணிங்கன்னு அவங்க திட்டி விட்டோம். அது ஃபஸ்ட்டு அந்த அமைச்சூரில் கட் ஆகிடுச்சு, இல்லைன்னா அமைச்சூரில் நல்லா வந்திருப்பேன். அதுக்கப்புறம் ஒன்று ஃபஸ்ட்டு நியூ ஹாலில் வந்து ஒரு டோர்னமெண்ட் வச்சாங்க, பெரம்பூர் நியூ ஹாலில். அதுவும் ஒய்எம்சி மாதிரி தான் வச்சாங்க. அதில் வந்து ஃபைட் பண்ணும்போது இப்போ எனக்கு சண்டை இதுவாகிடுச்சு. நாளைக்கு மூணு சண்டே இருந்து அப்போது வந்து அடுத்த மறுநாள் சண்டே அன்றைக்கி அது ஃபைனலுக்கு முடிஞ்சோன்னு இங்கே வேலைச்சேரில் அந்த ரமணியா மேலே நான் ஃபைட் பண்ணுறேன். அப்போது எங்கள் வாஜியார் நகர் பண்ண சொன்னால் நீ அங்கே போய், ஏன்னா நான் ஃபஸ்ட்டு பாக்ஸிங் எனக்கு, நீ அங்கே போய் அடிபட்டு வீக் ஆச்சுன்னா இங்கே லோக்கல் ஃபைட்டு நம்ம நாளைக்கு காலையில் எழுந்திரிச்சு போனால் அவன் லோக்கல் பார்ட்டி அவங்க ஆடுதொட்டி போகணும் வரணும் நமக்கு அசிங்கம் அடைங்க நான் தலையை காட்டணும் அந்த சண்டையை விட்டு அந்த ஃபைட்டுக்கு அனுப்பிடல. நான் சண்டையில் போட்டு கண்டிப்பாக வின் பண்ணியிருப்பேன். நான் அந்த சண்டையை கட் பண்ணிட்டு இந்த சண்டை விட்டாங்க, இந்த சண்டை நாக் அவுட் பண்ணேன். பாக்ஸஸ் எல்லாம் வழிமாறி போனதுக்கு என்ன காரணங்க நீங்கள் சொல்லுங்க? பாக்ஸஸ் எல்லாருமே வழிமாறி போயிட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் கூட சொன்னீங்க. அவங்க வழிமாறதுக்கு யார் காரணம், எதுக்காக அவங்க வழிமாறணும்? வழிமாறணுன்னா எல்லாருமே சொல்ல முடியாது. இப்போது இருக்காருனா சுந்தரராஜ் இருந்தார், ஆர் பார் துரராஜ் டில்லி பாபா மேலே போட்டார், இஸ் த பெஸ்ட் பாக்ஸர், அவர் ஜென்டில்மேன் போடும்போதே ஜென்டில்மேன் பாக்ஸர்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி வந்து ஒரு சிலரால் இப்போ வந்து ஆரம்பம் வந்தார், ஆரம்பம் வந்து இந்த குட் பாக்ஸர். ஏன்னா அவர் பீரியடில் வந்து நிறைய பேர் அடிச்சுன்னு வர்றார். அந்த டில்லி பாபுலாம் டாப்பில் இருக்கும்போது அவர் வர்றார், வளர்றார். அப்போது அவர் மேலே வைக்கிறாங்க, சண்டை போடுறார். இந்த டில்லி பாபுன்றவங்க இப்போ கூட நிறைய பேர் பேட்டி கண்ணா தோல்வியே காணாத வீரன் அப்படிலாம் சொல்கிறாங்க. பெஸ்ட்டு பாக்ஸர். ஆனால் அவர்கிட்ட ஃபஸ்ட்டு செய்யும்போது அவர், நான் நிறைய சண்டை பார்த்துருக்கேன் டில்லி பாபு, அவர் வந்து எந்த சண்டையிலும் அவங்க சண்டை போட்டார்னா நின்றுன்னே ஸ்டெப் வச்சுருந்தா நிற்பார் தவிர அந்த ரெஸ்ட் டைம் விடுவாங்க. மூணு ரவுண்டு சண்டைனா ரெண்டு ரவுண்டு ரெண்டு நிமிஷம் ரெஸ்ட்டு, மூணு நிமிஷம் சண்டைனா ரெண்டு நிமிஷம் ரெஸ்ட்டு வைப்பாங்க. அந்த ரெண்டு நிமிஷத்துக்கு உட்கார மாட்டார் அவர். அவர் வரலாறு சண்டை போட்ட சண்டையிலேயே அவர் சும்மா ஸ்டெப் பண்ணி அப்படியே ஸ்டைலாக சுற்றிட்டு இருப்பாங்க. அவர் சண்டை உட்காந்த வரலாறுலேயே ஆர்வங்க மேலே ஃபஸ்ட்டு சண்டை செய்யும்போது அவர் உட்காந்துட்டார். ஏன்னா அவர் வளர்ந்த பாக்ஸர், பெரிய மெயின் போர்டு ஆரம்பத்தை வைக்கிறாங்க. அவர் வைக்கும்போது ஃபஸ்ட்டு ரவுண்டு முடிஞ்சவுடனே சேரில் உட்காந்தார். ஏன்னா நான் பார்த்த சண்டையில் டில்லி பாபு வந்து கீழே உட்காந்துருந்ததுவே கிடையாது. ஏன்னா எங்கள் ஆப்ரேட் பரம்பரை தான், சார்பட்டான்றது வந்து நம்மால் தான் ஜெயிக்கணும் கீழே சொல்லுவாங்க. ஒரே சண்டை வரும், அது ஃபஸ்ட்டு சண்டையும் செகண்ட் சண்டையும் தெரில. ஒரு சண்டையில் வந்து ரீஃபைட் கூட வச்சாங்க, நல்ல மழை. அந்த மழையில் வந்து தரில் சேரத்துக்கு வச்சு ஒரு ஜனம் உள்ளே வந்து ஆடியன்ஸ் வெளியே போடல, அவ்வளோ ரிஸ்க் இருக்குது. அந்த மழையில் கூட ஒரு ஆள் வெளியே போடலாம். அந்த மாதிரி வந்து பாக்ஸிங் வழி மாறுறாங்கன்னா சில அரசியல்வாதிகள் இல்லை சில பேர், ஆனால் பெரிய பாக்ஸர் யாரும் தடம் மாறினதே கிடையாது. இப்போ அவர் டில்லி பாபு இருக்கார், அதே மாதிரி சார்பட்டாவில் வந்து நிறைய ஆளுங்க இருக்காங்க. நம்ம ஆறுமுகம் இருக்கார், அதே மாதிரி நம்ம ஆறுமுகம், அப்புறம் வந்து எம் எம் முருகேசன், டான்ஸிங் ஏழுமலை. டான்ஸிங் ஏழுமலைன்றவர் அவர் வந்து ராயபுரம், அவர் நம்ம வீட்டிலாம் வந்திருக்காரு, நான் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன். அவர் வந்து எப்படின்னா அவருக்கு நிறைய சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி வந்து இவங்க ஸ்பான்சர் பண்ணுறாங்க அப்படின்னு. அவருக்கு வந்து ராயபுரம் லோக்குன்னு ஒரு பெரிய
இது வச்சுருக்காரு. அதனால நம்ம வெல்டிங் இதெல்லாம் இது பண்ணுறாங்க பாருங்க, லேத்துலாம் பண்ணுறோம், லேத் பண்ணுற அவர் பெரிய வசதியானவர், அவரு அவருக்கு ஸ்பான்சர் பண்ணியிருக்கேன். அப்போ அவங்க மேலே ஏறும்போது அவரு அவருக்கு அவர் தான் க்ளோஸ் போடுவார். இப்போ எனக்கு வந்து இங்கே நகர்மணி இங்கே மசூரில் போடும் போடணும், நாங்கள் சண்டை போடும்போதுலாம் ராயபுரத்தில் இருக்கும் ஏறுவாங்க, ஏன்னா அங்கே தான் மெயின், அவங்க மெயின் பீச்சரில், ஏன்னா அவங்க தான் ஏறுவாங்க ராயபுரத்தில், சண்டைக்கெலாம் இது பண்ணிக்கிறாங்க. சிலர் பேரால் தான் அந்த மாதிரி பேர் கெட்டு போச்சு. தவிர பாக்ஸிங் வந்து ஒரு ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் தான் அது. அந்த பாக்ஸிங்க்குன்னு போகும்போது நான் வந்து இப்போ என் பையனுங்க யாரும் டீ காஃபி யாரும் குடிக்க மாட்டேன், நான் வந்து ஆரம்பத்துலேருந்து 69 எப்போ பாக்ஸிங் கற்றுக்கணும், டீ காஃபியே ஸ்டாப் பண்ணிட்டேன், டீ காஃபியே குடிக்க மாட்டேன். அப்படி இருந்து அப்புறம் இப்போ தான் வந்து எல்லாம் சண்டை விட்டு நிறைய பேர் ட்ரெயின் பண்ணியிருக்கேன். இப்போ சைதாப்பேட்டில் எங்கிட்ட கற்றுக்கணும் நிறைய பேர் இருக்காங்க. எங்கள் வாஜியார் இருந்தாலும் அந்த கிளப்புக்கு மாஸ்டர் அவர் தான், நகர்மொழி தான், அவர் வருவார், அவரும் வருவார் ப்ராக்டிஸுக்கு. பட் ஆனால் நான் அந்த இடத்துல வந்து நான் ப்ராக்டிஸ் பண்ணுவேன், எல்லாருக்கும் ட்ரைனிங் கொடுவேன். அந்த மாதிரி வந்து நிறைய பாக்ஸிங் பார்த்துருக்கேன். தடம் மாறினவங்க ஒரு சில பேர் தான். சார்பேட்டா வந்து இவ்வளோ தூரம் பெரிய அளவில் பேசப்பட்டு வந்துட்டுருக்கு. சார்பேட்டாவில் இருக்கவங்க அதிகமாக தோத்ததில்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆமாம், அந்த ஒரு வெறி எங்கேருந்து வந்துச்சு? ஏன் சார்பேட்டா மேலே இவ்வளோ கவனம்? சார்பேட்டா மேலே என்ன கவனம்னா, ஆரம்பத்தில் இருந்தே வந்து, அதாவது இப்போ நான் இங்கே 3 பேர் இருக்கிறீங்க, 4 பேர் இருக்கிறீங்க, இப்போ நான் வளர்த்தேன், இப்போ நீங்கள் என்ன பண்ணோம், நீங்கள் என் மேலே சண்டை போடலாம், நீங்கள் அவர் மேலே சண்டை போடலாம், நீங்கள் அவர் மேலே சண்டை போடலாம். ஆனால் அந்த 4 பேரை வந்து அந்த சார்பேட்டா மேலே தான் போடுவாங்க. நிறைய பரம்பரை வந்துருக்காங்க, இடிப்பனார் பரம்பரை, எல்லப்பசெட்டி பரம்பரை, அப்புறம் இதுதான் பரம்பரைன்னு சொல்கிறாங்க. சார்பட்டா கூட இணைஞ்சிருக்குது, அது ஒரே ஒரு பரம்பரை. சுண்ணாம்புக்குளம் கிராமணியார் பரம்பரை ஏதோ அதை வந்து மனோகரன் ஒருத்தந்தார், அந்த இதில் இருக்கார் ஃபயர் சர்வீஸில், அவர் தான் அந்த எங்கள் கூட வந்து பண்ணது. பாக்கி எல்லாருமே வந்து சார்பட்டாவுக்கு அகிங்ஸா. அந்த காலத்தில் சார்பட்டாவில் வாழ்ந்தவங்க சார்பட்டா தான் நிறைய, பாக்ஸிங்னாவே சார்பட்டா தான். எங்கே பெங்களூர்லேருந்து மைசூர் தாஸு நிறைய பாக்ஸருங்க, மிலிட்ரி மேன் யார் வந்தாலும் இங்கே சண்டை போடுற ஒரே ஆள் சார்பட்டா. அதே மாதிரி அந்தோனி ஜோசப் அவர் பெரிய பாக்ஸர், அவரும் சார்பட்டா. இந்த மாதிரி புஷ்பலிங்கன் ஒருத்தர், அந்த மாதிரிலாம் அவங்கெல்லாம் சார்பட்டாவில் பெரிய சீக்கிரம் தான் ஒரு, அதாவது சார்பட்டான்னு ஒரு பெருமையாக நாங்கள் சொல்லிக்கிறதுக்கு என்ன காரணம்னா, ஒரு அடிபட்டு என்னால் முடியல கையை தூக்கிட்டோம், அதாவது சண்டை போடும்போதே அவர் முடியல, ஒரு டவல் தூக்கி போட்டோம்னா முடிஞ்சு பற்றி இறங்கிடுவாங்க. ஆனால் அந்த இவர்கிட்ட வந்து எஸ்ஏ அருணாசலம், அவர் தான் சார்பட்டாவின் மணிமகுடன் சொல்லலாம், நவரத்தனம் கூட சொல்லலாம், அவர் பெரிய மாணிக்கம். அவர் வந்து சண்டை செய்யும்போது அவர் ஃபைட் பண்ணாங்கன்னா நம்ம பார்த்ததில்லை, ஆனால் போட்டோ பார்த்துருக்கேன். அவர் ஃபைட் பண்ணும்போது அந்த சாம்பியன் பெல்ட் அவர் இடுப்புக்கு தான் செய்வாங்களாம், ஏன்னா அவர் தான் ஜெயிப்பார்ன்ட்டு. யாருமே வந்து அவரை வின் பண்ணதே கிடையாது. எஸ்ஏ அருணாசலம் அவர்கிட்ட அந்த டரி மேலே சண்டை போடும்போது அவர் விளக்கார், அவனை கொண்டு கொண்டாங்க, கொண்டு நிறுத்தும்போது அப்போவும் அந்த சண்டையில் பெல்ட் அவர் இடம்புக்கு உடம்புக்கு செஞ்சால் கொண்டு வந்துருக்காங்க. அவர் பாடி பார்த்தா பயங்கரமாக இருக்கும், இவர் ஒல்லியாக இருப்பார், அவர் கையில் கூட போட்டு மூடலாம். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை சண்டை வைக்கிறாங்க, அங்கே செய்கிறார். அவர் செய்யும்போது அந்த ஏதோ ஒரு ஃபவுல் ஷாட் எதோ அடி பண்ணால் அவங்க சொல்லியிருக்கிறாங்க, அது அப்பா சொன்னது எனக்கு, இந்த மாதிரி ஃபவுல் ஷாட் பண்ணார் அப்பா அவர் டரி நான் சொல்லிக்கிறேன். இவர்கிட்ட அடிப்பட்டவங்களே சொல்லியிருக்கிறாங்க அந்த மாதிரி இவர் நம்ம, ஏன்னா அவரை யாருமே ஜெயிக்க முடியல, அதனால் இவரை வந்து நம்ம வின் பண்ணோன்ட்டு இவங்கள்ட்ட அடிப்பட்டோம், இந்த மாதிரி ஒரு அடி அடிப்பாங்க இந்த மாதிரி வரும்னு சொல்லி அதை பண்ணவுடனே இவர் பிடிச்சி காமிச்சோடனே சரி நீங்கள் அடிங்க நீங்கள். அப்போது அவர் அடித்து ரீச் பண்ணும்போது அது மேடை மேலே வந்து அப்படி அந்த ரோப்பில் கீழே ஊறார், ஊதும் எல்லாம் மேலே இறந்துட்டு நில்லுங்க. அது நான் அந்த ஃபோட்டோவில் பார்த்தேன், அப்போ அந்த வீடியோலாம் கிடையாதுல்ல, ஃபோட்டோவில் பார்த்து அப்படி குனிகிற மாதிரி இருக்குது. அப்போ எல்லோரும் சொல்லி சண்டை நிறுத்துங்கண்ணா. அப்போ அவர்லாம் சொல்லிக்கிறார், என் உயிரே போனால் கூட சரி, நான் கையை தூக்கிட்டு நான் வரையமான சார்பட்டா பரம்பரையில் இது வேணும், அந்த மாதிரி ஒரு வீர பரம்பரை சார்பட்டா பரம்பரை. நீங்கள் படம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறோம், படம் பார்த்து உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் பிடிச்சிருந்தது, அதில் பழைய ஞாபகங்கள்லாம் என்னெல்லாம் வந்துருந்தீங்க? எனக்கு பழைய ஞாபகம்னா, இப்போ அது பாக்ஸிங் வரும்போது சண்டை போடுறாங்க, இந்த மாதிரி அந்த ஆரியாலாம் போடுறாங்கல்ல, அந்த மாதிரிலாம் டஃப்பான சண்டைகள்லாம் இருந்திருக்கு. அதாவது சும்மா கொஞ்சம் ஷோ பண்ணிட்டு போகிற மாதிரிலாம் சண்டைக்கு, அதாவது பாக்ஸிங்கில் நாக் அவுட் ஆகிடுது, அந்த சண்டைலாம் கூட அடிபட்டோம் கீழே வந்துடுறாங்க, அது கூட பார்க்குறதுக்கு விரும்பாது. அதாவது ரொம்ப டஃப்பாக ட்ரா பண்ணுவாங்க சண்டை, அந்த சண்டைங்க தான் வந்து ரியலி ஃபைட்டு, புரியுங்களா உங்களுக்கு? ஏன்னா வந்து சாதாரண சண்டை போடுறாங்க, பாயிண்டில் எடுக்கிறாங்க, அதெல்லாம் கூட அவ்வளோ இருக்காது. சண்டைன்னு வரும்போது ரொம்ப ட்ரா, சில சண்டைங்க ட்ரா பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும்போது பயங்கரமாக இருக்கும் சண்டை. அந்த மாதிரி சண்டைங்கெல்லாம் பார்த்துக்கிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபைட்டாக இருக்கும். அதே மாதிரி அந்த இவர் ஆரியா அதை பண்ணுறாங்க, அந்த மாதிரிலாம் சண்டை போட்டும் இருக்காங்க. இப்போ நான் சொல்லு அருணாசல்லாம் வந்து அடி உயிர் போகிறவங்களில் என்ன பண்ணுவாங்க, போதும் எனக்கு அப்படின்வாங்க.
ஆனால் முடியாது, என் பரம்பரை பேர் கடக்கூடாதுன்னு அந்த ஒரு வெறி சார்பற்றார்கள் இருக்க ஒவ்வொருத்தருக்கும் உண்டு. கேஜி சண்முகத்துக்கு மேலே வந்து இவர் ஏழுமலை நக்கரை எங்கள் வாஜார் அடிபட்டார். அது அவர் போனது அந்த பொசிஷன் சரியில்லை, போனார் அவங்க லெஃப்ட்டு அந்த ரைட்டு கீழே இறக்கி அடிக்கும்போது மாட்டிக்கிச்சு அவர். ஏன்னா இவர் போகும்போது இப்படி அந்த ஆங்கிளில் போகும்போது நான் சண்டை பார்த்துக்கிறேன். இப்போ எப்படியும் ஃபஸ்ட் செகண்ட் ரவுண்ட் இந்த மாதிரி போனால் ஃபினிஷ் ஆகிடணும் நல்லா தெரியும். அவர் கற்றுக் கொடுத்த விதம் தான் எங்களுக்கு. போனார் அது அந்த இவர் நம்ம கேஜி சண்முகம் அந்த ஸ்டெப்பு வைக்கும்போது அப்படி டர்ன் பண்ணால் வந்தோடனே ரைட்டு அறிக்கை ஆச்சா மாட்டிக்கிச்சு, அது கீழே அடிப்பட்டு சண்டை ஃபினிஷ் ஆகிடுச்சு. அந்த சண்டை பார்த்துக்கணும். அப்போ கூட எதுக்கு சொல்லுவார்னா அந்த மாதிரி ஒரு சில கிரிட்டிக்கலான இதெல்லாம் இருக்கும். அந்த இது வந்து அங்கே ஆரியாவை சண்டை போடும்போது அந்த ஸ்டெப்ஸு அதெல்லாம் கொஞ்சம் பரவாயில்ல. அது நம்ம பரம்பரையை அதாவது அதில் எங்களுக்கு ரொம்ப திருப்திகரமான இது எனக்குன்னா எனக்குன்னு சொல்லலாம். பரம்பரை சார்பட்டா பரம்பரைக்கும் எல்லாருக்குமே அந்த ஒரு இது, ஏன்னா சார்பட்டா பரம்பரைன்னு பேர் எடுத்து வச்சிங்க பாருங்கள், அது வந்து எங்கள் பரம்பரை கிடைச்ச ரொம்ப பெரிய பெருமை. இன்றைக்கி உருவார பாக்ஸ் இருக்கும் சார்பட்டா அப்படின்ற ஒரு சொல்லு கடைசி வரை நிற்கும். ஸோ என்னோடய கேள்வி என்னென்னா, சார்பட்டாவில் இருந்த ரியல் கபிலன் அப்படின்னா நீங்கள் யாரை சொல்லுவீங்க? அறிவே ரியல் கபிலன்னா அவன் நிறைய பேர் சொல்லலாங்க. அவர் அவர் சினிமாவில் அந்த ஒரு சண்டை தான் காமிக்கிறாங்க, அதுக்கு முன்னாடி ஒரு ஃபைட் ஏதோ காமிக்கிறாங்க. ரியல்னால் இப்போ இந்த ஆர்வம் எடுத்துங்க நிறைய ரியல் கபிலனோட நிறைய பேர் நாக் அவுட் பண்ணிக்கிறார். அவர் சண்டைலாம் பார்த்தா இப்போ சண்டை செய்வார் இப்போ நான் அப்படியே டாட் பண்ணி அடிச்சு ரைட் அடிச்சதெல்லாம் போத்துணும் ஃபினிஷ் ஆகிடும். அது மாதிரி டிடி மாசி இருக்கார் பாருங்க, அவங்களும் 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 சொன்னார் கேஜி சண்முகத்தை வந்து நான் வந்து அவரை மாசியை வின் பண்ணேன் அப்படின்னா அது கையில் அப்படி போட அது அந்த வீக்னஸ்லாம் சொல்ல முடியாது. இருந்தாலும் வந்து அந்த சுந்தர்ராஜ் அந்த அந்த அவங்க ஓரெல்லாம் அந்த கபிலன் சினிமா இதில் எடுத்தால் அந்த பாக்ஸிங் வந்து ஒரு பெரிய கடல், பெரிய வரலாறு. அதில் வந்து இவர் தான் கபிலன் தான் இவர், இந்த வேம்புலி தான் இவருன்னு அதை சொல்கிற அளவுக்கு யாருமே படமே எடுக்கும். ஏன்னா பாக்ஸிங் நிறைய பேர் இருக்காங்க. இதையும் தாண்டி சார்பட்டாவை எதிர்த்த ஒரே ஒரு பரம்பரை அப்படின்னு நிறைய பரம்பரைகள் இருக்குது. சார்பட்டாவுக்கு டஃப் கொடுத்த பரம்பரைன்னா எந்த பரம்பரை சொல்லுவீங்க? யாராவது ஒருத்தர் பேரை சொல்ல முடியுமா ஏதாவது ஒரு வீரர்? சார்பட்டாவுக்கு டஃப் கொடுத்தவங்கன்னா டில்லி பாபு சொல்லலாம். டில்லி பாபு அவர் எந்த பரம்பரை சேர்ந்தது? அவர் இடியப்பன் வேலை பரம்பரை, எல்லாப்பு செட்டி பரம்பரை இடிய அந்த ஒரு பரம்பரை தான். வேறு யாருன்ற கேஜி சண்முகம் கூட போட்டிருக்காரு இல்லைன்னு சொல்லி அவர் சண்டை வேறு மாதிரி. அவர் கூட கூட பார்த்தேன் டிடி மாசி மேலே பண்ணேன், அந்த டிடி மாசி சண்டைக்கு நான் போயிருந்தேன். அது அந்த கையில் அடிபட்டு கை இது பண்ண ஆறாவது ரவுண்டு நினைச்சிட்டாங்க. அது சரியாக ஞாபகம் இல்லை. இன்னும் ஒரு கேள்வி கேட்கணும் அப்படின்னா, சார்பட்டாவில் தான் நிறைய பேர் வந்து வழி மாறி போயிட்டாங்க, அதாவது ரவுடிகளாக ஆகிட்டாங்க அப்படின்றாங்க, அது உண்மைங்களா? சார்பட்டால் மட்டும்தான் அந்த மாதிரி வழி மாறி இருக்கு? இருக்காங்க சார்பட்டால் மட்டும்தான் சார்பு. ஏன்னா இப்போ இடையப்பனார் பாரம்பரியெலாம் அவ்வளோவா ஏன்னா யாருமே போனதாக கிடையாது. சார்பட்டாவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சார் இடையப்பனார் பாரம்பரியெலாம் ஒருத்தர் ரெண்டு பேர் இருக்கலாம், இல்லாமல் இருக்காது. பட் ஆனால் சார்பட்டால் நிறையா என்ன காரணம்னா இந்த இழிப்பனார் பரம்பரை வந்து ஒரு கொஞ்சம் கஷ்டப்பட்டு வந்து அதை பார்த்தவங்களும் சொல்லிப்பார், நான்லாம் கஷ்டப்பட்டேன் பாடுற தோட்டம் சலீம் கான் அவங்க மாமா பேர் மறந்து போச்சு எனக்கு, அவர் பெரிய இந்த காட்டன் சூதாட்டெலாம் பண்ணுறார்ல அந்த ட்ரிப்ளிகேன்னு ஒரு பெரிய ஆள், அது அவர் மேலே வந்து இப்போ ஸ்பேரிங் போவேன் நான், இல்லை பாதாம் பால் கொடுப்போம் அதுக்காக நான் அவங்க மேலே ப்ராக்டிஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது உண்மை தான். அதாவது அந்த பரம்பரையில் வந்து சொல்ல தகுந்த ஆளுங்க அந்த மாதிரி அந்த இதில். ஆனால் சார்பட்டால் என்னென்னா எல்லாருமே வந்து கொடுத்து போயிருக்கணும்னு சொல்லுவாங்க. சார்பட்டாவில் வந்து அவங்களுக்கு கஷ்டம் கிடையாது. இப்போ நீங்கள் வீட்டில் இருக்கிறப்ப நான் இங்கே நான் சண்டை போட்டேன், எனக்கு அப்பா அம்மா எல்லாம் பண்ணாங்க எல்லாம் செஞ்சாங்க. பட் ஆனால் எனக்கு வந்து எங்கள் வாஜியாருங்க தான், அவர் குள்ளமணி இருந்தார், நகர்மனைவங்களாம் பெரிய தாதா அவங்க அவங்களாம் இருந்தாங்க. அப்போ என்ன வந்து எனக்கு நிறைய கொடுக்குறாங்க, இந்த கஷ்டம் தெரியாத வளரேன் நான். பாக்ஸிங்க்கு ஒரு முட்டை வேணும், இப்போ பாதாம் பால் நான் சாப்பிட்டு கொடுத்தாரு, நான் அதுக்காக போய் ப்ராக்டிஸ் பண்ணேன், என் தொழில் நான் நல்லா பண்ணேன், உங்களுக்கு த பெஸ்ட்டு பாக்ஸர் அவர். அந்த மாதிரி வந்து இப்போ எங்கள் சார்பட்டா பண்ணலாம் அந்த மாதிரி கிடையாது, எல்லாருமே பெரிய ஆளுங்க. இப்போ சண்டை எடுக்கிறவங்களே சார்பட்ட ஆளுங்க தான் மேக்ஸிமம் இருப்பாங்க. டிஎம்கே பார்ட்டி அப்படின்னு சொன்னால் கூட சார்பட்ட ஆளுங்க அதில் வந்து ஏன்னா இவங்களுக்கு வந்து இந்த கஷ்டம் தெரியாத வளர்றவங்க. ஒருத்தன் கஷ்டம் தெரிகிறவன்னா பண்ணுவான், கஷ்டப்படுறவன் அவனுக்கு ஐயோ நம்ம இது பண்ணோம் போகணும்னு தெரியும். அவங்களுக்கு வந்து கஷ்டம் தெரியாதவங்க, ஏன்னா எல்லாம் பெரிய பெரிய தாதாவங்க பணக்காரங்க கோடீஸ்வரம் தான் அந்த சார்பட்டா பரம்பரை இருக்கிறவங்க. ஆனால் அவங்க எடுக்கிறது நம்ம பையன் வேணும், எப்படியாவது நம்ம பையனை அடிக்க வைக்கணும் போகணுன்ட்டு அவங்களுக்கு காசு தண்ணிமா அழிப்போம். அதில் என்ன பண்ணும் அசால்ட்டாக வந்தாலும் வந்து ஏதோ இந்த தொழிலில் வந்தாவே பாக்ஸிங்னு வரும்போதே இந்த ஏரியாவில் வந்து நம்ம வரோன்னா நம்ம சண்டை போகிறோம் ரவுடி கிடையாது, பட் பாக்ஸிங் வரும்போது நாலு பேர் என்ன வணக்கம் நான் வணக்கம் நானும் அந்த நேரத்தில் வந்து அதை தவிர பயன்படுத்தி பயன்படுத்திடும். அதுதான் அந்த பேர் கெட்டப்படுத்த தவிர சார்பட்டாவில் வந்து நிறைய பேர்லாம் சொல்ல முடியாது.
ஒரு விரல் விட்டு என்ன பேரும் சொல்லலாம். இந்த டான்ஸிங் ரோஸ் அந்த கேரக்டர் வந்து எல்லாருமே நிறைய விதங்களாக விமர்சித்து வந்துட்டு இருக்காங்க. டான்ஸிங் அப்படின்றது ஒன்று இருந்திருக்கா ஸ்டேஜுக்குள்ளே? அதாவது டான்ஸிங்னா அந்த ஸ்டெப்ஸு சண்டை போடும்போது இப்போ செய்கிறாங்க, சிலும்போது சில அவங்களுக்கு ஒரு டெக்னிக் இருக்கும், ஒரு டாட் பண்ணுறது. இப்போ அந்த டில்லி பாபா போடுறாரு, அவர் ஃபைட்டு ஒரு மாதிரி ஃபைட்டு, அவங்க தம்பி மோகன் ஒருத்த போட்டான் சூப்பர் சண்டை, ரொம்ப பிடிச்ச சண்டை அந்த மோகன் சண்டை. எதிரி பரம்பரை தான் இருந்தால் நாங்கள் ரொம்ப சண்டை. டில்லி பாபு ஃபைட்டு நல்ல ஃபைட்டு தான், மோகன் வந்து ரொம்ப சண்டை. அந்த டாட்டிங் பண்ண நின்று அப்படி பண்ணுறது இப்படி போகிறது நின்னத்துலேயே பண்ணுவோம். அதில் என் பரமசிவன் வாச்சார் வி கே பரமசிவன் சொன்ன பாருங்கள், அவர் நின்னத்துலேயே பண்ணுவார். அதை அவன் அப்போ ரொம்ப அழகாக பண்ணுவான். அந்த ஸ்டெப் பட்டிங் எதுக்கும் இந்த ஒயிட் எண்ணெய் விட்டால் ரெண்டு பேரும் வருவாங்க, அந்த ஒயிட் ஷூ பாக்ஸிங் ஷூ போட்டுருவான், அதை பண்ணி நின்றுப்பான் அப்படின்னு ரொம்ப அருமையாக இருக்கும். எங்கள் வாஜர் பரமேஸ்வரன் வாஜர் பண்ணுற மாதிரி அதில் வந்து நல்ல இது. அந்த அதுக்கு டான்ஸிங்லாம் கிடையாது. அதே மாதிரி டான்ஸிங் எழுமெல்லாம் ஒருத்தர் இருந்தார், அவர் சார்பட்டான் அரிய ஆல்மெல்லாம் போட்டுக்கிறார் அவர். அந்த அவருலாம் வந்து அந்த ஸ்டெப்ஸ் வைப்பாங்க. இவர் பண்ணுற மாதிரிலாம் யாரும் பண்ண வரலாறே கிடையாது. மாடலாம் வந்தால் அந்த ஃபஸ்ட் தடவை கை கொடுப்பாங்க, சண்டை ஆரம்பிப்பாங்க, அது மாதிரி ஃபினிஷ் பண்ணும்போது டச் பண்ணிட்டு சண்டை போடுவாங்க. ஆனால் அது கரெக்டாக நடக்கும், சண்டை போடுறது இவங்க அடிக்கிறது மேலே பண்ணுறது அப்படிலாம் இருக்கும். அந்த மாதிரி தானே அந்த இவர் ரோஸ் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி யாருமே பண்ண மாட்டோம். பாக்கி எல்லாம் அந்த படத்தில் 100% கரெக்ட். ஏன்னா இவங்க பண்ணிக்கிற இது வந்து அடுத்த இதில் பாக்ஸிங் நிறைய பேர் எடுப்பாங்க பாருங்கள். ஆனால் ரெண்டாவது அந்த படத்தில் வந்து ஒரு பெரிய மைனஸ் பாயிண்ட்டு அந்த ரோஸ் போயிடுது. தயவுசு அந்த படத்தை எடுத்துட்டாங்கன்னா கூட கமெண்ட் போட்டிருப்பேன், நான் அந்த மாதிரி ஆயிரம் ஏழு பண்ண கேன்சிசியே நான் இந்த படத்தை ரொம்ப இது. ஆனால் இது அந்த படத்தில் வந்து அந்த டான்ஸிங் ரோஸ்ன்னு கதாபாத்திரத்துக்குன்னா ரஞ்சித் சார் அவர்களுக்கு இந்த படத்தை காட்சி நிற்கணும் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு கமெண்ட் கொடுத்துருப்பேன். ஏன்னா அந்த பாக்ஸிங் வந்து ஒரு பெரிய கடல், அதில் வந்து நான் தான் கடைசி, நான் தான் இப்போ அந்த பாக்ஸர் சொல்ல சொல்கிறார் சுந்தரராஜ் பெரிய பாக்ஸரு, ஏன்னா அவர் நல்ல ஃபைட்டர். அவர் சுந்தரராஜ் பெரிய ஒரு நிறைய பேர் நாக் அவுட் பண்ணிக்கிறார், டரிமெல்லாம் சண்டை போட்டிருக்கார். அவர் பார்த்தீங்கன்னா அவர் உடம்பு வரும் நல்லா இதுவாக இருப்பார். அவர் அந்த கரையாரங்க இருக்காங்க அந்த மாதிரி அந்த இதுவும் பாக்ஸிங்கும் எடுத்தால் சார்பட்டா தான் கண்டிப்பாக. ரொம்ப நன்றிங்க, நிறைய விஷயம் எங்களுக்காக சொன்னீங்க, அண்டு உங்களோட பங்கும் எங்களுக்கு கிடைச்சது ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நன்றிங்க. ரொம்ப நன்றி.